Hi friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 183வது வீடியோ. இன்னைக்கு வீடியோல எப்போ மாதிரி நிறையவே அப்டேட்ஸ் இருக்கு, என்னென்ன அப்படின்றத வரிசையா பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா MIUI ல இருந்து பாத்துடலாம். ஏன்னா நேத்து MIUI 12 அப்டேட்டா மொத்தம் 23 டிவைசஸ்க்கு அடுத்த மாசம் ரோல் அவுட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய நண்பர்கள் அவங்களோட டிவைஸ் தான் கமெண்ட்ல கேட்டு எனக்கு வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நேத்தையும் நான் சொல்லிட்டேன், இந்த 23 டிவைசஸ் தான் ஸ்க்ரீன்ல பாக்குற இந்த டிவைசஸ் எல்லாத்துக்குமே ஆகஸ்ட்ல அப்டேட் ரோல் அவுட் பண்றோம் அப்படின்றத ஜியோமி தரப்புல இருந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை தாண்டி வேற ஏதாவது மொபைல்ஸ் வரபட்சத்துல கண்டிப்பா நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு இந்த ஸ்கிரீன்ல இருக்க லிஸ்ட்ல உங்களோட டிவைஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் வரும். கண்டிப்பா ரெட்மி நோட் 7, நோட் 7S, நோட் 7 ப்ரோ, அதே மாதிரி Note 8 Pro, Note 9 Pro, இந்த மொபைல்ஸ்லாம் அப்டேட் கண்டிப்பாக வருது. நிறைய நண்பர்கள் இந்த மொபைல்ஸை பற்றி தான் கேட்டுருந்தீங்க, ஸோ உங்களுக்குலாம் அப்டேட் கன்ஃபார்மாக வரும். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோலேருந்து, விவோவோட ஐக்யூ அப்படின்ற பிராண்ட்லேருந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஐக்யூ U1 அப்படின்ற மாதிரி ஒரு மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. கம்மி ப்ரைஸில் ஸ்னாப் ட்ராகன் 720G ப்ராசரோட இந்த மொபைலை கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அதனோட அப்கிரேடட் வெர்ஷனாக ஐக்யூ U1 5G அப்படின்ற ஒரு மொபைல் லான்ச் ஆக போகுது. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமாக அதே ஃபீச்சர்ஸோட மீடியாடெக் டிமென்சிட்டி 800 சீரியஸ் ப்ராசரோட வரப்போகுது. இது ஒரு 5G மொபைலாக வரப்போகுது. இதுக்கு முன்னாடி வந்த மொபைல்ஸில் பார்த்தா 6.53 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே, 4800mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 48MB மெயின் கேமரா, இது எல்லாமே கொடுத்து டிமென்சிட்டி 800 சீரியஸ் ப்ராசரோட வரப்போகுது. இதனால இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் இன்னமும் ஹையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 5G சப்போர்ட்டோட கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் லான்ச் ஆகலை, லான்ச் ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுறேன். அடுத்த அப்டேட் ரியல்மிலேருந்து, ரியல்மிலேருந்து இப்போ அஃபீஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. குளோபலாக மொத்தம் 40 மில்லியன் மினி மொபைல்ஸ் தான் அவங்க சேல் பண்ணிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் மொத்தம் 59 மார்க்கெட்டில் அவங்க கால் பதிச்சிருக்காங்களாம். மார்க்கெட்டில் 7வது இடத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் 9 கண்ட்ரீஸில் 5 இடத்துக்கு உள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ரியல்மி அப்படின்ற பிராண்டை கொண்டு வந்தே அவங்களுக்கு ஒரு சில வருஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளே அவங்க மார்க்கெட்டில் 40 மில்லியன் மொபைல்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பெரிய மைல்ஸ்டோன் தான். ஏன்னா எந்த கம்பெனிக்குமே இவ்வளோ பெரிய க்ரோத் இருக்கிறது இல்லை. இதுக்கு காரணம் அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்ன மொபைல் வந்தாலும் அதே மொபைல் மாதிரியே காப்பி பண்ணி அதே அளவுக்கு ஈக்குவலான ப்ரைஸை கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா மொபைலுக்குமே ஹையான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அதனாலேயே நிறைய பேர் அந்த மொபைலை விரும்பி வாங்குற மொபைலாக இருக்கு. ஸோ ரியல்மி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்லேருந்து சாம்சங் M31S இந்த மொபைலை வர 30ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. இந்த மொபைலில் இந்த ஸ்பெக்ஸ் இருக்க போகுது, அந்த ஸ்பெக்ஸ் இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்கதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ அதனோட ஸ்பெக்ஸ் அஃபிஷியலாகவே லீக் ஆயிருக்கு. இந்த மொபைல் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 6.5 இன்ச்சஸ்க்கான பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளேயோட வரப்போகுது. அது போக இங்கே கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் கேமராவையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரெகுலராக இல்லாமல். ஆமாம், 64MBக்கான மெயின் கேமரா, 12MBக்கான வைட் ஆங்கிள் கேமரா, 5MBக்கான டெப்த், 5MBக்கான மேக்ரோ அப்படின்ற செட்டப்போட கொண்டு வராங்களாம். அது போக இந்த மொபைலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி 6000mAh பேட்டரி கூடவே 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் அந்த மொபைலோட எல்லா ஸ்பெக்ஸும் தெளிவாக நீங்கள் பார்க்கலாம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஹெட்ஸ் அப்படின்ற கம்பெனிலேருந்து உலகத்திலே ரொம்ப சின்னதான ஆண்ட்ராய்ட் 4G ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு சைஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Jelly 2 அப்படின்ற நேமில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது கூடவே இதில் 3 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கூடவே 4G சப்போர்ட் இருக்குது. ஆண்ட்ராய்டோட Android 10 ரன் ஆகுது. கூடவே இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 3 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே, 2000mAh பேட்டரி, 16MBக்கான மெயின் கேமரா, 8MBக்கான செல்ஃபி கேமரா, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கூட பேக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த விரல் அளவுக்கு தான் அந்த மொபைலே இருக்குது. இந்த மொபைலில் கூட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அது போக 4G சப்போர்ட்டோட இந்த மொபைலை குளோபலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 6GB 128GB வரைக்கும் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல மொபைலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் கிடையாது, குளோபலாக தான். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா டெக்லேருந்து அவங்களோட டைமண்ட் சிட்டி சீரியஸில் சூப்பரான ப்ராசராக கொண்டு வந்துட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் 600 சீரியஸ் ப்ராசர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அவங்களோட 700 சீரியஸ் ப்ராசஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், மீடியா டெக்லேருந்து மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 720 அப்படின்ற மாதிரி ஒரு 5G ப்ராசராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசருமே ஒரு சூப்பரான ப்ராசராக தான் இருக்குது. கண்டிப்பாக இனி வரப்போகிற ஒரு பட்ஜெட் மொபைல்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மொபைல்ஸை பார்க்குறதுக்கு இந்த ப்ராசர் ஹெல்ப் பண்ணும். இந்த ப்ராசரில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 சீரியஸ் ப்ராசரே நம்ம 20,000 ரூபாய் கீழே பார்த்தோம். அதனால இந்த ப்ராசரை ஒரு 15,000 ரூபாய் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில்
பார்க்க முடியும். கூடவே இந்த ப்ராசரோட வர மொபைல் 5G மொபைல்ஸாக வரும். அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் யூஸ் பண்ணுற மொபைலில் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் டிஸ்பிளே யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி 64MB வரைக்கும் கேமரா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மீடியா டெக்லேருந்து மீடியா டெக் டிமென்சிட்டி 720 அப்படின்ற ஒரு நல்ல ப்ராசரை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரமாக இந்த ப்ராசரில் மொபைல்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கீங்க, வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கான லைக் டார்கெட் 2000 ரீச் பண்ணுறமா பார்க்கலாம். அடுத்த அப்டேட் ஹானர்லேருந்து ஹானர் 9A அப்படின்ற மொபைலை வர 31ஆம் தேதி இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச்சஸ்க்கான HD+ டிஸ்பிளே, 5000mAh பேட்டரி, மீடியா டெக்கோட மீடியா டெக் P22 அப்படின்ற ப்ராசரோட வருது. அது போக 13MB மெயின் கேமரா, 8MB வைட் ஆங்கிள் கேமராவும் இருக்கு. கூடவே இதில் 3GB 64GB இன்டர்னல் மெமரியோட லான்ச் பண்ணுறாங்க. இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக 10,000 ரூபாய்க்கு கீழே இந்த மொபைல் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த மொபைலையும் கூகுள் சப்போர்ட் எதுவுமே கிடையாது, அதனாலேயே அவங்களோட ப்ரைஸை அதிகப்படுத்த முடியாது. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி ப்ரைஸில் வரப்போகிற ஹானர் மொபைலாக இருக்கும். நான் அதிகமாக கூகுள் சப்போர்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ரெகுலரான யூசேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லினோவாலேருந்து அவங்களோட லினோவா லீகியன் அப்படின்ற கேமிங் ஃபோனை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ் தான் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அக்ரெசிவாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மொபைலே ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஹையான குவால்காமோட குவால்காம் 865+ ப்ராசரோட வருது. அது போக 144Hz ரீஃப்ரெஷ் ரேட், ஹையான டச் சாம்பிளிங் ரேட், 5000mAh பேட்டரி, 90W வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் கொடுத்துருந்தாலும் அவங்களோட பேஸ் வேரியண்ட்டான 8GB 128GB வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் 37,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 37,000 ரூபாய் ப்ரைஸில் இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால என்ன கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை மட்டும் 45W அப்படின்ற மாதிரி கம்மி பண்ணி 37,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 37,000 ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ராசரோட எந்த மொபைலுமே அவைலபிளால, அது கூடவே இது ஒரு கேமிங் மொபைலும் கூட. ஸோ நிறையவே புதுசாக ட்ரை பண்ணி ஒரு நல்ல ப்ரைஸ் செக்மெண்ட்ல இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டில் இந்த மாதிரி வரவேற்பு இருக்குது. இந்தியாவில் என்ன ப்ரைஸ்க்கு கொண்டு வராங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்தா நமக்கு இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிக் கேம்ஸ் அது போக சாம்சங் ரெண்டு பேரும் இணைஞ்சு இப்போ ஃபோர்ட்நைட்கான டோர்னமெண்ட்டாக ரன் பண்ணுறாங்க. இதில் மேக்ஸிமமாக 25 ப்ரைஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இந்த கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் ஃபோர்ட்நைட் ப்ளே பண்ணுறவங்களுக்காக ரன் பண்ணுறாங்க. இது வர 25ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். மொத்தம் 10 மேட்சஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் தெளிவான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வெப்சைட்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அங்கே போயிட்டு நீங்கள் அதிகமாக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றதையும் உங்களால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மிலேருந்து இப்போ வர 6ஆம் தேதி 7ஆம் தேதி அமேசானில் அமேசான் ப்ரைம் டே சேல் நடக்குது. இது ப்ரைம் மெம்பர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக நடக்கும். எல்லாரும் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க, ப்ரைம் மெம்பர்ஸ்க்காக மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக ரன் பண்ணுறாங்க. சரி, இந்த சேலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோமியோட ஒரு புது ஃபோன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த இமேஜை பார்க்கும்போது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த இமேஜில் ஜியோமியோட ஒரு புது மொபைல் ப்ரைம் டே சேலுக்காக வரப்போகுது அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரெட்மியோட ரெட்மி நோட் 9 லான்ச் பண்ணாங்க. இது வர 24ஆம் தேதியிலேருந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே ப்ரைம் டே சேலில் ஒரு புது கலர் வேரியண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புது கலர் வேரியண்ட்டாக நம்மளால் ப்ரைம் டே சேலில் வாங்கிக்க முடியும் ரெட்மியோட நோட் 9. அது கூடவே வரப்போற புது மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மிலேருந்து ரெட்மி 9 அதிகபட்சமா ஆகஸ்டோட வீக் அல்லது இந்த மாசத்தோட லாஸ்ட்ல இந்த மொபைலோட லான்ச்சா கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் ரியல்மிலேருந்து ரியல்மி வி சீரியஸ்ல ஒரு போன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நேத்து நம்ம பார்த்துருந்தோம். இப்ப ரியல்மி அதுக்கான அபிஷியல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆமா, ரியல்மிலேருந்து ரியல்மி V5 அப்படின்ற நேமில் ஒரு ஃபோன் வரப்போகுது. அது போக இந்த ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டினா வெப்சைட்டில் லிஸ்டான RMX 2121 அப்படின்ற மாடல் நம்பரில் வந்த மொபைல் தான் அப்படின்ற மாதிரியும் பார்க்க முடியுது. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப்போட வரப்போகுது. மெயின் கேமரா 48MB மெயின் கேமரா இருக்கும். அதை தாண்டி இதில் 6.5 இன்ச்சஸ்க்கான LCD டிஸ்பிளே தான் இருக்கும். ஆம்லோ டிஸ்பிளே இருக்க போவதில்லை, ஏன்னா இதில் சைன் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது அப்படின்றத நம்மளால் ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது. அது போக லெஃப்ட் கார்னரில் சிங்கிள் பஞ்ச் ஹோல் நாச்சோட வருது. இந்த மொபைலில் உங்களுக்கு 4900mAh பேட்டரி,
வித் 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பார்க்க முடியுது. அது போக இந்த மொபைலோட ப்ராசரை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியல. இருந்தாலும் இந்த மொபைல் ஒரு 5G மொபைலாக வரும் அப்படின்ற மாதிரி தான் லீக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மொபைலோட லான்ச்சை ரொம்ப சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம், இந்தியாவில் இல்லை சைனாவில். அது போக இங்கே RMX 2111, RMX 2112 அப்படின்ற ரெண்டு மாடல் நம்பரும் ரொம்ப நாளாகவே லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரெண்டு மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ரியல்மியோட Realme 7 சீரியஸ் ஃபோன் தான் அப்படின்ற மாதிரியும் லீக்ஸை பார்க்க முடியுது. ஸோ ரியல்மிலேருந்து 7 சீரியஸ் ஃபோனையுமே ரொம்ப சீக்கிரமாக லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த அப்டேட்ஸ். அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிடிக்கலையா, ஏன் பிடிக்கலை, என்ன பிடிக்கலை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.